பிரேமா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஊர்ல இருந்து வந்து பார்சல் வந்திருக்கு. பிளஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்த கொஞ்சம் திங்ஸும் நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ணல, சோ எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் காமிச்சிடலாம். ஆமா, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் என்னன்னா வந்து எந்தெந்த பொருள்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம், இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரணும். ஏன்னா சப்போஸ் நம்ம இங்க வந்துட்டோம், ஊர்ல இருந்து எடுத்துதான் வரணும்னா வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. நம்ம இப்ப இந்தியால இருந்தே வந்து போடலாம், கருட வேகா டீச்சர் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்காங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து வெயிட் வந்து நிறைய இல்லாததுனால நான் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். ஆமா, ஸோ கருட வேகால் போட்டோம். எங்க மாமாவே பர்சனல் சர்வீஸ் நீங்க தெரியும், நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க. நம்பர் கொடுக்குறோம், நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி, அமெரிக்கா மட்டும் இல்ல வெளிநாள் நீங்க எங்க இருந்தாலும் உங்க டோர் ஸ்டெப் வரைக்குமே வந்துடும். இன்னைக்கு வந்து எதெல்லாம் எடுத்துட்டு வரது பெஸ்ட், எதெல்லாம் நாங்க எடுத்து வந்திருக்கோம், இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். தூய டிரெஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தூய டிரெஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழ இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். நாங்க பேசியாச்சு. சரி, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்து வந்ததுன்னு பாத்துறோம். இது வந்து நான் ஊர்ல இருந்து எடுத்து வந்தேன். ஆல்ரெடி நான் வீட்லயே வாங்கி வச்சிருந்த எதுக்கோ கிஃப்ட் வந்திருந்தது. சோ இதை எடுத்துட்டு போலாமே சொல்லிட்டு இது வந்து நான் இப்பதான் ரீசெண்டா வாங்கினேன். மாவு அரைக்கிறதுக்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு மூடியும் போட்டு வாங்கினேன். அண்ட் இதுவும் அத மாதிரி, இது குட்டியா இன்னும் அழகா இருந்தது, அதனால வாங்கினேன். இது எதுக்குன்னு தெரியல, பட் ஆனா வாங்கினேன். இதெல்லாம் நம்ம வந்து கருடவைகளை போல வரும்போது எடுத்துட்டு வந்தாச்சு. இது வரும்போதே எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமா, சோ இந்த மாதிரி பாத்திரம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஊர்ல இருந்து வரும்போது எடுத்து வரது பெஸ்ட். இல்ல கருடவைகளை கூட போட்டுக்கலாம், அதாவது சர்வீஸ்ல கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனா நான் யூஸ் பண்ணல, அதுக்குள்ள வந்து அப்பா போட்ட பாசிலே வந்துட்டு நான் வந்து எடுக்கிறதுக்குள்ள. சோ இது வந்து இட்லி பானை ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு. போன வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்பா வரும்போது ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க இட்லி பாத்திரம். பட் ஆனா அது அவங்க பேக் எடுத்துட்டு இது எதுலயும் வச்சுக்கலாமா? கேஸ்ல வேணா வச்சுக்கலாம். ஆனா இது ஃப்ரீயா வந்தது. இது ஃப்ரீயா வந்து பட் ரொம்ப அழகா இருந்ததுல, அதனால இது நல்ல கறி குழம்பு சாப்பிடலாம் போல இருக்கு. அதுல சாப்பிடணுமா? கறி குழம்பு சைலண்டா வர சொல்லிட்டு போறான். கறி குழம்பு வச்சு இதுல சாப்பிடணுமா? சாப்பிடலாம்டா தீரா. ஓகே, ஸோ அப்பா வந்து 50 கேஜஸ் அனுப்பியிருக்காங்க. இதில் இது வந்து 25 கேஜி பாக்ஸ். ஸோ இப்போ தான் இதை தான் வந்து அன்பேக் பண்ண போகிறோம். இது எல்லாமே நான் அங்கே வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் கை ஸ்டிச் பண்ண அது இதுன்னு கொடுத்துட்டு வந்தேன், அதனால நிறைய எடுத்துகிட்டு வர முடியாதனால இது வெயிட்டு இல்லாததுனால அப்பா வந்து இதை போட்டு விட்ருக்காங்க. ஆமாம், அதுமாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா பேக் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் வந்து கருடவை கால அவங்களே வந்து அதெல்லாம் செக் பண்ணிப்பாங்க. ஸோ பேக்கிங் வந்து நல்லாவே வந்துருந்தது. பிரேமா, இது வந்து ஒரு க்ரீம் கலர் டாப்பு, இது குர்த்தி செட்டு, இது வித் பேண்ட்டு. இந்த மாதிரி ட்ரெடிஷனா அங்க வாங்குறது சீப்பு. மத்தபடி வந்து எனக்கு தெரிஞ்சு டிரெஸ் எல்லாம் பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இங்கதான் வந்து அஃபோர்டபிளா தெரியுது. இந்தியால வந்து நிறைய யூனிக் கலர்ஸ் இருக்கும். இந்தியால வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் ட்ரெடிஷனுக்கு வந்து அங்க பெஸ்ட். மத்தபடி வந்து எனக்கு ஜீன்ஸ் எல்லாம் இங்கதான் பெஸ்ட், சீப்பா இருக்கு, அதனாலே நான் நிறைய வந்து அங்க இருந்து எடுத்துல. இது வந்து ஒரு குர்த்தி, லாங் குர்த்தி, ரைட். சோ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் டிரெஸ் எல்லாம் எப்பவுமே நான் அங்கதான் எடுப்பேன். பிளஸ் இது ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு. ஆமா, அங்க ரொம்ப சீப்பா வரும்ல. இந்த குர்த்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காலர் ரொம்ப அழகா இருந்தது.
ஸோ இந்த மாதிரி நிறைய குர்த்திஸ் நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன், பட் விட்டுட்டு வந்ததெல்லாம் வந்து அப்பா அனுப்பிவிட்ருக்காங்க. இந்த பிளவுஸ் வந்து நம்ம தூய ட்ரெஸ்ஸஸில் தான் தைச்சது, ரொம்ப அழகான ஒரு கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சாரி. இந்த சாரியில் வர பார்டர் இங்கே கொடுத்துருந்தேன், அண்ட் நெட்டில் வந்து இந்த ஒர்க் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட கஸ்டம் டைலரிங் தான் பண்ணி, ஆமாம் கஸ்டம் டைலரிங் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கலர், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சாரி ஒரு பேரட் க்ரீன் வாடாமலி கலர் பார்டர். உங்களுக்கும் என்ன தூய ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஒயிட் கலர், இது லைக் ஷேப். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. ஆமாம், க்ரீம் அண்ட் ஒயிட். இது வந்து பியூர் ஒயிட், அது வந்து க்ரீம் கலர். இது வந்து இப்படி ஓப்பனில் வரும். அண்ட் இதோட பேண்ட்டு, இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்டரில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால் இது எடுத்தேன். இனிமேல் வந்து ஃபுல்லாக வந்து கிராசரி ஐட்டம் தான். நாட்டு சக்கரை ரொம்ப முக்கியமானது, அண்டு அங்கேருந்து வாங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆமாம், இங்கே ட்ரை பண்ணோம் நாட்டு சக்கரை, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மோஸ்ட்லி வந்து கிராசரிஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து போடுவேன். அது எக்ஸ்பென்சிவாக இல்லை அஃபோர்டபுளானலாம் தெரியாது, பட் ஆனால் நான் அங்கேருந்து வாங்குவேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து எல்லாமே நிறைய இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இங்கே பூச்சி பிடிச்சிடுது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதனால நான் வந்து அப்பப்போ தேவையானதை கருடைகளை போட்டுறேன். அண்ட் பேக்கிங் கூட அப்பா நல்லா பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வந்து சோம்பு, சீரகம் அதெல்லாம் போல. நாட்டு சக்கரை தான் நிறைய அனுப்பியிருக்காங்க. கடை வச்சிருந்த சினமன் ஸ்டிக்ஸு, அப்புறம் கடுகு அந்த மாதிரி ஐட்டம், ஏலக்காய் அந்த மாதிரி, சீரகம், இது சோம்பு அந்த மாதிரி, வந்து மல்லி. மல்லி எல்லாம் தள்ளி வை, வேற ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமா எடுத்து காட்டு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வரும் போது வந்து ஸ்நாக்ஸே எதுவுமே வாங்கிட்டு வரல. ஸோ அப்பா வந்து ஆக்சுவலாக மாமா வந்து ஏர்போர்ட்டில் வரும்போது கொஞ்சம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அது மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம எதுவுமே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோன்னு. ஸோ அப்பா வந்து கருடை வகையில் வரும்போது போட்டு விட்டாங்க. ஸோ இது வந்து முறுக்கு, கண்டிப்பாக வந்து முறுக்கு வந்து இங்கே எங்கேயுமே நல்லா இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். பூக்காத மாதிரி ஒரு ஃபீல், அதனால நான் உளுந்து அங்க என்ன போட சொல்வேன். அப்புறம் அப்பளம், மதுரை மீனாட்சி அப்பளம்னு ஏதோ வாங்கி போட்டோம். மாயத்தில் வாங்கினது தான், மாயத்தில் வாங்கினதான் எல்லாமே. இதுவும் மதுரை மீனாட்சி அப்பளம், இதான் நல்லா இருக்கும். மாமா எங்கள் அம்மா வந்து இவ்வளோ உளுந்தா இது? ஆமாம், இது வந்து இது பாசிப்பருப்பு. இது என்னது? வெல்லம். இது எல்லாமே தோரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு, இது முறுக்கு, பொட்டுக்கல்ல முறுக்கு, ஏலக்காய், ஏலக்காய் பருப்பு ஐட்டமே நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு. இல்லை பிரேமா, கல்ல பருப்புலாம் வந்து பொடி அரைக்கிறதுக்காக அம்மா இங்கே கேட்டிருந்தாங்க, அதனால இட்லி பொடிக்க. ஆமாம், அதெல்லாம் கண்டிப்பாக இங்கே அரைச்சிக்கலாம், மிக்சிலே அரைச்சிக்கலாம். நமக்கு தேவையான ஐட்டம் இருந்தால் சம்டைம்ஸ் நாங்கள் வரும்போதே வந்து அங்கேருந்து அரைச்சி எடுத்து வருவோம். ஆனால் அத்தை வந்திருக்கிறதுனால அவங்களே வந்து அரைச்சிடுவாங்க, இட்லி பொடி, பூண்டு மிளகா பொடி, வாட்டர். அது கடையில் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, எந்த பிராண்ட் வாங்கினாலும். மல்லி இல்லாமல் இந்த முழு மல்லி இல்லாமல் மசாலா பண்ணுறதுக்காக தான் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதெல்லாம் நிறைய அனுப்பியிருக்காங்க. ஆமாம், ஸோ பருப்பை பொறுத்த வரைக்கும் இங்கேயே கிடைச்சாலுமே வந்து அந்த குவாலிட்டியும் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே வேறுபடுது. முக்கியமாக வந்து இட்லி மாவு, தோசை மாவுல வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இட்லி உளுந்து வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், அதனால வந்து நான் உளுந்து எப்பவுமே ஊர்லேருந்து தான் வாங்குறேன். ஆமாம், ஏன்னா இங்கே வாங்கி இங்கே தான் சீப். கண்டிப்பாக உளுந்து வந்து நம்ம வாங்குற ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் ப்ரைஸு வர்சஸ் இங்கே நம்ம வாங்குறது பார்த்தா இங்கே தான் வந்து சீப்பாக படுது. ஆனால் அந்த டேஸ்ட்டு குவாலிட்டிக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அங்கே போகிறது. இப்போ வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா வந்து இந்த பூஜை பொருட்கள், அதாவது வந்து முக்கியமாக வந்து திருநூறு, குங்குமம், சந்தனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரலாமா? தாராளமாக நீங்கள் வரும்போதே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா வந்து கருட வகையில் வேணாலும் போடலாம். ஒரு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து மெடிசன் அதை எடுத்துகிட்டு வரலாமா? மருந்து இந்த மாதிரி பேக் பண்ணுறாங்களே, இதில் வந்து நமக்கு தேவையான மருந்து போட்டு அனுப்பலாம். மெடிசன் எப்போவுமே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெடிசன் எடுத்துகிட்டு வரலாமா, கருட வகையில் போடுவாங்களேன்னு. கருட வகையில் வித் ப்ரிஸ்கிரிப்ஷனோட வந்து நீங்கள் மெடிசன் மட்டும் தனியாக போடலாம், பட் ஆனால் அது எக்ஸ்பென்சிவ் தான், பட் போடலாம். இல்லை மெடிசன்ங்கிற வேற வழியே இல்லை, இட்ஸ் எமர்ஜென்சி தானே, அதுக்காக தான் போடுறாங்க. நீங்க வந்து அது தனி தான் வித் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட போடலாம். ஆமா, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட போடலாம், இதுல வராது, இந்த மாதிரி பேக்ல வராது, தனி பேக்ல தான் வரும். ரெண்டுத்தையும் சேர்த்து அனுப்ப முடியாது. ஆமா, அது தனி வெயிட் பண்ணிட்டு அதுக்கான பிரைஸ் வேற பண்ணுவாங்க கருட வகையால. உங்களுக்கு வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா மாமாட்ட நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அனுப்பி வைப்பாங்க. ஆனா நோ ப்ராப்ளம், தாராளமா அனுப்பலாம், ஆனா அதுக்கான வழிமுறை வேற இருக்கு, அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து இப்போ வந்து சில இந்த சாமி சிலை வந்து உட்டால செஞ்சது, அதை அனுப்பலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வந்து உட்டால செய்யப்பட்ட
உடால செய்யப்பட்ட முருகன் சிலை நீங்க பழைய வீடுல பாத்துருப்பீங்க, நான் அதுல காட்டுறேன். அது மாதிரி இன்னொரு விஷயமும் என்னன்னா, பேட்டரி எல்லாம் வச்சு எதுவுமே அனுப்பக்கூடாது. சில பேர்லாம் மாமா சொல்லுவாங்க டாய்ஸ் போட்டாங்க அதுல பேட்டரி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இல்ல டாய்ஸ் அனுப்பலாம் வித்தவுட் பேட்டரி அனுப்பலாம். நான் ஊர்ல இருக்கும்போது பார்த்த பிரியமா நிறைய பேர் பேட்டு பாலு அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பேட்டு பால் ஓகே தான், என்ன பொறுத்த பால் எல்லாம் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டுமே ஓகே தான், ஆனால் பேட்டுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து சைஸ் வேரி ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பண்ணுவாங்க. பட் தாராளமாக அனுப்பலாம். இதே கிரிக்கெட் பேட்லாம் வந்து குவாலிட்டியாக வந்து இந்தியாவில் தான் இருக்கும். முக்கியமாக நிறைய பேர் பேட்மிண்டன் பேட்டு அது வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், யோனக்ஸ்லாம் அங்கே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும்னு நிறைய பேர் அங்கே வாங்கி அனுப்புவாங்க. ஏன்னா மாமா வந்து கர்டக சர்வீஸ் பண்ணுறதுனால எதெல்லாம் அங்கே ஆமாம் அனுப்புகிறாங்க நேரடியாக பார்த்துருக்கோம் தெரியும், அதனால நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மக்கள் நிறைய வந்து இந்தியாவில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நிறைய சொன்னது வந்து லெதர் பெல்ட்டு, அந்த லெதர் குவாலிட்டி வந்து இந்தியாவில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து லெதர் சம்மந்தமான விஷயம், லெதர் பெல்ட்டு, லெதர் ஷூஸு, லெதர் செப்பல்ஸு இதெல்லாம் வந்து நிறைய அனுப்புவாங்க அப்படின்னு வந்து மாமா சொல்லியிருக்காங்க. லெதர் பேக்ஸ் கூட இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து குவாலிட்டி அண்டு நல்ல அஃபோர்டபுள் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பும் போது, மீன்ஸ் நம்ம 25 kg போடும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதே நீங்கள் வந்து 5 kg 10 kgலாம் போட்டால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், 25 kgங்கும் போது பர் கேஜிக்கான ப்ரைஸ் குறையும். ஸோ அதை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த ஒரு ஐட்டம்க்கு வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி வாங்கணும். ஆமாம், இந்த ஒரு ஐட்டம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்தோன்னு ஒரு பெரிய செலவு வச்சுது. ஆமாம், அந்த இது வந்து நம்ம இங்கே வாங்குறதா இல்லை கருட வகைகளை போடுறதா, அது வந்து பெரிய ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கே வாங்குறதை நான் முடிவு பண்ணேன். ஸோ ஏன் இந்தியாவில் வேணான்னு யோசிச்சோம்னா வந்து இது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம். ஆமா, இது வந்து வெட் கிரைண்டர், எங்களோட வெட் கிரைண்டர் ஒரு 9-10 வருஷம் வந்துச்சு, இல்ல 8 வருஷம் ஒரு குறைபாடு கிடையாது. ஆமா, சோ அதனால சூப்பரா வந்து ஓடிச்சு. இப்பதான் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு 1 week இருக்குமா? ஆமா, ஒரு 1 week பிஃபோர் என்னாச்சுன்னா அரிசி போடும் போது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் மீன்ஸ் அந்த இன்டர்லாக் ஆயிடுச்சு, அதை எடுக்க முடியல, எடுக்கவே முடியல. அவ்வளவுதான், மோட்டர் ஓடிச்சு, இத்தனைக்கு மோட்டர் ஃபெயிலியர். ஆனா அதை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே ஏதாவது ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்க மாதிரியே தெரியல, தூக்கி போடவே மனசு இல்ல, அப்படியே புதுசு மாதிரியே இருந்தது. கண்டிப்பா வந்து ஹைலி ரெக்கமெண்டட் தான் அந்த வெட் கிரைண்டர் பிராண்ட், நாங்க திரும்ப அதுதான் வந்து வாங்கிருக்கோம். சேம் இதுதான் வாங்கிருக்கோம், பட் ஆனா அதுல ஏதோ புதுசா லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு வாங்கிருக்காங்க போல. சோ ஏன் இந்தியால போடலாமான்னு யோசிச்சனா, நான் இந்தியால இருக்கும்போது பார்த்தேன் நிறைய பேர் கருடுவைகள் வந்து 110 W வந்து இந்தியால இருந்து யூஎஸ் ஷிப் பண்ணாங்க. பட் எனக்கு அப்ப தெரியல இது வந்து அஃபோர்டபுளா இருக்கா, எதனால இதை வாங்குறாங்கன்னு. இது வந்து இங்க வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு பிரைமா வந்தது, 240 அந்த மாதிரி ஏதோ சம்திங் எனக்கு தெரியல, நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஆனா எதனால வந்து இந்தியால வாங்கலாம்னா, அப்பா சொன்னாங்க நீ இந்தியால வாங்கலாம், இந்தியால வந்து 10,000 அந்த மாதிரி ஏதோ 7,000 to 10,000 அந்த மாதிரி வருது. டைமென்ஷன்ல நீ 25 kg அந்த முன்னாடி பார்த்தோ இல்லையா, அந்த டப்பாக்குள்ள இது வைக்க முடியும், வைக்க முடியும். எக்ஸஸா ஒரு 4 kg வேற ஏதாவது திங்ஸ் வேணும்னா அவங்க இந்தியால இருந்து வாங்கி அனுப்பிக்கலாம். நான் என்ன யோசிச்சுனா, ஒருவேளை ஒர்க் ஆகலனா இல்ல வேற ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடலாம் கூட, நம்ம எக்ஸ்சேஞ்ச் கூட நம்ம பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இங்க வந்து அது ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆமா, அந்த ஒரு விஷயத்துக்கு தான். பிளஸ் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பிராண்ட் வாங்கி அது எக்ஸாக்டா அதை வாங்கி ரொம்ப நாள் 9 years வந்தனால சரி திரும்ப அதுவே போயிடுவோமே, எதுக்கு ஒன்ஸ் இங்க போடும் போதே ஒர்க் ஆகலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இங்க நம்ம போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆகலன்னா சப்போஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து யூஎஸ்ஏ போயிடலாம். அண்ட் இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா நான் தூக்கி போடும் போது எனக்கு சுத்தமா மனசு வரல, ஏன்னா அது ஒர்க் ஆயிட்டு தான் இருந்தது, அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு, திரும்ப அதுல ஒரு ஸ்கிராச் கூட இருக்காது, அப்படிதான் இருக்கும் என்னோட வெட் கிரைண்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்தியாவில வேணாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணி இது இங்கேதான் அமேசான்ல வாங்கினேன். ஸோ பிரேமா, இதுதான் வந்து இப்படிதான் வந்திருக்கு. பிரேமா, இதுல வந்து எனக்கு புதுசா எதுவும் தெரியல, ஏன்னா அப்படியேதான் இருக்கு. இதேதான்
முன்னாடி வெர்ஷனும் நான் வாங்கியிருந்ததும் இருந்தது. இல்ல ஆக்சுவலா முன்னாடி வெர்ஷன்ல இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் மாறிந்து இல்ல கண்டிப்பா இது அப்டேட் வெர்ஷன் தான். இது வந்து ஏதோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பட் ஆனா மத்தபடி அதேதான் சேம் இதே கலர் தான் நம்ம வச்சிருக்கோம். இங்க இங்க மட்டும் ஏதோ கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த கோகனட் ஸ்கிராப்பர் வந்து போன இதுல இல்ல, இந்த இதுல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டா அந்த மாவு கோதுமை பசைறது இது இருந்தது. இந்த பிளாஸ்டிக் இது எப்பவுமே மாவு எடுக்கிறது கொடுப்பாங்க, ஆனா இந்த கப்பு ஏதோ இப்ப கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அது மாதிரி இது வந்து இந்தியால தான் மேட் இன் இந்தியா போட்டிருக்காங்க. ஆமா தெளிவா போட்டிருக்காங்க, இந்தியால இதே கிடைக்கும். ஒண்ணுதான் அந்த ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒர்க் ஆகலங்கிறது தான் வந்து போறது. ஸ்பெஷலா வந்து 110 வாட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 50 கிலோ வந்து 2.25 கிலோவா போட்டிருந்தாங்க, 1.25 கிலோ வந்துடுச்சு. ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து வரல. என்னன்னு பாக்கும்போது ஃபெட்எக்ஸ் ஃபெசிலிட்டி வீட்டிலேருந்து ஒரு 25 நிமிஷம் அது வரைக்கும் வந்துடுச்சு. அங்கேயே வரதுக்கு 3 நாள் ஆகும். July 4th வீக்கே நிறையா டிரைவர்ஸ் இல்லை, டிரைவர் ஷார்ட்டேஜ் அப்படின்னாங்க. அவ்வளோதானே, பிரச்சனை இல்லை, நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரத்துக்கு கிளம்பியாச்சு. ஆர்த்தி, இந்த பேக்கேஜ் வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. மீன்ஸ் ஃபெட்எக்ஸ்லேயே வந்து இருந்தது, மண்டே தான் வந்து டெலிவர் பண்ணுன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து July 4th வீக்கெண்டில் ஆள் இல்லையா, ஸோ அதனால் நம்ம நேராக போய் வந்து அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பயங்கரமாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கருடவகளை போட்டால் ஃபெட்எக்ஸ், யூபிஎஸ் இல்லை டிஹெச்எல். இந்த வாட்டி ரொம்ப வெளியாக வந்துட்டு நம்ம 2 days ரொம்ப வெளியாக வந்துச்சு. ஆனால் இந்த ரொம்ப ரொம்ப அதான் சில நேரத்தில் மாமா சொல்லுவாங்களே போடுறவங்க வந்து சில நேரத்தில் 3-4 நாள்ல போய் சேரிடும் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு என்ன ஒரு டிப்ஸ்னா, சப்போஸ் வந்து எங்கே டிலே ஆகுனா நம்மளோட லோக்கல் ஃபெசிலிட்டிக்கு வந்துடும், அங்கேருந்து வீட்டுக்கு வந்து டிலே ஆகும். 1-2 days வந்து வேஸ்டா டிலே ஆயிடும், டிரைவர்ஸ் இல்லாம இல்ல பல காரணங்களால. நமக்குமே 3 days அப்புறம் தான் வந்து டெலிவரி போட்டு கரெக்ட். சோ அந்த மாதிரி சமயத்துல ஒரு 1/2 hour பக்கத்துல இருந்தாலும் இல்ல 1 hour கூட இருந்தாலும் போய் எடுத்துட்டு வந்து பெஸ்ட். என்ன இருக்கு இதுல? இது தீனனுக்கு நிறைய ஜிம்ஜாம் பிஸ்கட் இருக்கு. ஜிம்ஜாம் பிஸ்கட்டா? தீனனுக்கு பிடிக்குமா? இங்க பாரு என்ன பிஸ்கட். நினைச்சேன் மைசூர் சாண்டல் சோப்பு இது இங்க கிடைக்குது. அப்புறம் பிரியாணி மசாலா சந்தனம். நீங்க நாளைக்கு எப்படி உட்கார்? சரி உட்கார் பாத்துக்கோ. இது பிரியாணி மசாலா. அப்புறம் இது என்னது? முறுக்கு பாடி. அம்மாடா இன்னும் காணுமே பார்த்தேன். அப்பா வந்து பிரியாணி மசாலா அரைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி இதெல்லாம் ஊர்ல இருந்தா பெஸ்ட். இங்க கருவேப்பிலையே காஸ்ட்லி. ஊர்ல வந்து சுக்கு பவுடர், சுக்கு மல்லித்தூள். அப்புறம் அப்பா வந்து பொடி அரைச்சு கொடுத்துட்டுருக்காங்க. ஹோம்மேட் பொடி, ரவா, நிறைய பிஸ்கட்ஸ், கருவேப்பிலை பவுடர், கருவேப்பிலை பவுடர், அப்புறம் கல்ல வேர்க்கடலை, வேர்க்கடலை, நரசூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி, நரசூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி. நரசூஸ் இங்கே கிடைக்கல லோக்கலில். பொடி நிறைய பொடி இந்த மாதிரி ஐட்டம் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ஊருக்கான ஒர்த்து தான். ஊர்லேருந்து அனுப்புறது நரசூஸ் நல்லா இருந்துச்சு. நரசூஸ் ஆக்சுவலாக ஊதுபத்தி சாம்பிராணி வந்து எடுத்துட்டு வரலாம். நான் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ண வரைக்கும் அதான் சொல்றாங்க. பட் செக் இன்ல பண்ணாதீங்க, கேபின்ல கேஜ் அதான் கையோட எடுத்துட்டு வருவோம் இல்லையா, அதுல வச்சுக்கலாம். சப்போஸ் அங்க ஆபீஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணாங்கன்னா ஸ்கிரீன் பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து இந்த வாட்டி வரும்போது சாம்பிராணி எடுத்துருந்தேன், நான் ஊதுபத்தி எடுத்துருவேன். சாம்பிராணி கையில் எடுத்துருவோம்ல, செக்கின் பேக்ல போட்டுடல. செக்கின் பேக்ல போடக்கூடாது, கேபின் பேக் தான் பெஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆல்மோஸ்ட் ஊதுபத்தி மாதிரி தான். இது வந்து நம்ம ஆன்லைன் பார்த்தது கேபின் பேக்கேஜ்ல அலோடுன்னு, பட் ஆனால் நீங்க செக் பண்ணுங்க. ஆமா, நான் வந்து எனக்கு தெரியாம தான் நான் வந்து எடுத்துருவேன். கற்பூரம் வந்து கண்டிப்பா வந்து நாட்டலோடு, ஏன்னா வந்து அது எளிதில் தீப்பற்றிக்கக்கூடிய பொருள். அது வந்து நீங்க செக்கின்ல எடுத்துட்டு வரீங்க, கேபின்ல எடுத்துட்டு வரீங்க, தயவு செஞ்சு இங்க வந்து ஈஸியா கிடைக்குது. இதில் நம்ம எடுத்துருந்தது நிறைய பொருள் வந்து இங்கே ஈஸியாக கிடைக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். பட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம குவாலிட்டி நிறைய வந்து உளுந்து எடுத்து வந்தது காரணமே அதுதான். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக வந்து இதில் இட்லி மாவு செய்யும் போது தோசை சுடும்போது டேஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வாங்கி பார்த்துட்டோம் போன தடவை, நிறைய உளுந்து வந்து டிஃப்ரெண்ட்டு லக்ஷ்மி பிராண்டு, தீப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே வந்து இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் தரல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நிறைய வந்து உளுந்தை வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருது. ஏன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க இருக்கும்போது இட்லி தோசை காமன். ஆர்த்தி அதுக்குள்ளே அன்பேக் பண்ணியாச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இது ஒரு பிராண்ட்லாம் இல்லை, ஒரு குடிசை தொழில் தான், கரூர்ல பண்றாங்க. அருண் கைமுருகன் போட்டிருக்கு. சப்போஸ் நீங்க வந்து மாமாட்ட வந்து ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்குல்ல, செம்ம கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. சப்போஸ் நீங்க மாமாட்ட காண்டாக்ட் பண்ணி பொருள் போட சொல்றீங்கன்னா கருட வகையில கண்டிப்பா வந்து இந்த கைமுருக்கு வந்து ஆட் பண்ண சொல்லுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.